நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஓரளவிற்கு நல்ல நவாம்சம் பற்றிய கருத்துக்களை ஒரு நிலையில் கடந்த காலங்களில் எழுதிய கருத்துக்களை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இப்போது அவற்றை விளக்க வேண்டியது ஒரு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாகவே ஜோதிடம் என்பது ஒரு அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலை தான். ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய, தவறுகள் செய்தால் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கலை தான். நவாம்சம்ங்கிறது ஒரு மிக மிக சென்சிட்டிவான விஷயம். நம்முடைய சுபத்துவ சூட்சுமவளு பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் மிக முக்கியமாக சில நிலைகளில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த D2, D1, D6, D60, D30 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்க்க சக்கரங்கள்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வர்க்க சக்கரங்களில் மிக மிக முதன்மையான முக்கியமான ஒன்று, ஒன்பதாவது நிலையாக சொல்லப்படுகின்ற நவ அம்சம் நவாம்சம். ராசி கட்டமும் நவாம்சமும் ஒரு ஜாதக பலனுக்கு இன்றியமையாதவை. இந்த நிலைமையில் நவாம்சத்தில் சப்தாம்சம், தசாம்சம், நவாம்சம் என்கின்ற அமைப்புகளில் அம்ச வர்க்க சக்கரங்களில் மனைவியை சொல்லலாம், குழந்தையை சொல்லலாம், தசாம்சத்தில் வந்து தொழிலை செய்யல் சொல்லலாம் என்பதெல்லாம் அப்பட்டமான தவறுகள். வர்க்க சக்கரங்களில் வந்து வேறு விதமான தன்மை கொண்டவை. முதல்ல வர்க்க சக்கரத்தில் எண்களே இல்லை. நவாம்சத்தில் 8 சுக்கிரன் மறைவு, நவாம்சத்தில் 6 குரு மறைந்து விட்டார் என்பதே தவறு. நவாம்சத்தில் லக்னத்திலிருந்து 1 இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொல்றதே தப்பு. நவாம்சத்தில் எண்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. நவாம்சத்தில் ஸ்தானபலம் என்பதும் இல்லவே இல்லை. அதாவது ஆட்சி உச்சம் நீச்சம், அதாவது கடந்த காலங்களில் ஏகப்பட்ட ஆய்வுகளுக்கு பிறகு சில கட்டுரைகள் சுபத்துவம் சுற்றுமோடு இந்த பாவத்துவ அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் அறிந்ததை, நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நானும் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண சற்று கூடுதல் ஆர்வமும் அறிவும் ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு ஜோதிடர், ஒரு மனிதன்னு வேணால் என்ன நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த அமைப்பில் என்னுடைய இந்த கருத்துக்களை நாளைக்கு மேம்பட்டு நான் மறுக்கலாம். நான் ஒரு காலத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு, ஒரு 10 முன்பு, 5 முன்பு நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் என்பதை சொல்லி இருக்கிறேன். ஆனால் அது இப்போது தவறு என்பதை உணர்கிறேன். அது இப்போ தப்பு. ஏன்னா அதனை அடுத்து இந்த 5 ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஒரு சில தன்மைகளை மிக மிக முக்கியமாக இது பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வர்க்க சக்கரங்களை பற்றி சொல்லணும், நவாம்சத்தை பற்றி சொல்லணும்னா, நவாம்சத்தில் எண்கள் இல்லை. குருவின் மூலத்திரிகோண வீடான, ஆட்சி மூலத்திரிகோணம் என்றிருக்கின்ற முதன்மை வீடான, ஆட்சியும் மூலத்திரிகோணமும் ஒரே இடத்தில் ஒரு சேரப்பெறுகின்ற தனுசுவே ராசி கட்டத்தில் 12 வீடுகளில் முதன்மை சுப வீடு. குரு உச்சமாகிற கடகம்லாம் கிடையாது, ஆட்சிக்கு மட்டும்தான் சுபத்துவம். அந்த அமைப்பின் அடிப்படையில் குரு ஆட்சியையும் மூலத்திரிகோணத்தையும் ஒருங்கே அடைகின்ற மிகுந்த சுபத்துவமான வீடு தனுசு நவாம்சத்தில் 100 மதிப்பெண் பெறும். இந்த நவாம்சத்தில் ராசியில் எத்தகைய நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட